தஞ்சை பெரிய கோயிலில் நடைபெற்று வரும் சதய விழாவில் மாமன்னன் ராஜராஜ சோழன் சிலைக்கு தமிழக அரசு சார்பில் மரியாதை செலுத்தப்பட்டது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஹுசைனிடம் கேட்கலாம். ஹுசைன், 1039வது சதய விழா வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. ஒவ்வொரு நிகழ்வுகளாக நாம் பார்த்து வருகிறோம். இன்றைக்கு அரசு சார்பாக மரியாதை செய்யப்பட்டிருக்கிறது. சதய விழாவை பொறுத்த வரைக்கும் இன்றைய நிகழ்வுகள் என்னென்ன? அதாவது மாமன்னன் ராஜராஜ சோழனின் சதய விழா முன்னிட்டு முக்கிய நிகழ்வான அரசு சார்பில் மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்டோர் மரியாதை செலுத்தக்கூடிய நிகழ்வு நடைபெற்று வருகிறது. மாமன்னன் ராஜராஜ சோழனின் பிறந்த மற்றும் அரியணை ஏறிய தினமான ஐப்பசி மாதம் சதய நட்சத்திரத்தன்று ஒவ்வொரு ஆண்டும் சதய நிலவாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அதன்படி 1039வது சதய விழா அரசு விழாவாக 2 நாட்கள் நடைபெறுகிறது. நேற்று தொடங்கிய இவ்விழாவில் பல்வேறு முக்கிய நிகழ்வுகள், பட்டிமன்றம், பாட்டுமன்றம், நாட்டியம் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்வுகள் நடைபெற்ற நிலையில் ராஜராஜ சோழனுக்கு அரசு சார்பில் மரியாதை செலுத்தக்கூடிய நிகழ்வு தற்பொழுது நடைபெற்று வருகிறது. தஞ்சை பெரிய கோவிலில் இருந்து யானை மீது திருமுறை வீதி உலா நூற்றுக்கணக்கான ஓதுவார்கள் முன்னிலையில் ராஜ வாத்தியங்கள் முழங்க எடுத்து வரப்பட்டது. பெரிய கோவிலில் இருந்து எடுத்து வரப்பட்ட மாலையை மாவட்ட ஆட்சியர் பிரியங்கா பங்கஜம், அதே போல ஸ்ரீலஸ்ரீ கைலை மாசிலாமணி தேசிய ஞான சம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள் உள்ளிட்டோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து சட்டமன்ற, நாடாளுமன்ற உறுப்பினர்கள், மாநகராட்சி மேயர் உள்ளிட்டோரும் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள். முன்னதாக தஞ்சை பெரிய கோவிலில் வைக்கப்பட்டுள்ள திருமுறைகள் கண்ணாடி பேழையில் வைத்து யானை மீது ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டது. அந்த காட்சி பிரமிப்பாக இருந்தது. நூற்றுக்கணக்கானோர் கண்டுகளித்தனர். யானை பெரிய கோவிலில் இருந்து வெளியே வந்து அது தஞ்சை நகர் முழுவதும் தற்பொழுது வலம் வரப்போகிறது. இதனைத் தொடர்ந்து இதற்கு முன்னதாக 100க்கும் மேற்பட்ட ஓதுவார்கள் திருமுறை பாடி ஊர்வலமாக செல்ல இருக்கிறார்கள். இதற்காக பிரத்யேகமாக ராஜராஜன் கட்டிய பெரிய கோவில் போலவே ஒரு பெரிய கோவில் உருவத்தை ராரி மீது ஏற்றி அதன் உள்ளேவே அந்த வளம் வரப்போகிறது. இதில் 100க்கணக்கான ஓதுவார்களும் உடன் வரப்போகிறார்கள். இதனையடுத்து பெருவுடையாருக்கு 48 வகையான திவ்ய அபிஷேகங்கள் நடைபெற இருக்கிறது. தொடர்ந்து பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றாலும் ராஜராஜ சோழனின் 1039வது சதய விழாவை போற்றும் வகையில் 1039 நாட்டிய கலைஞர்கள் தஞ்சை பெரிய கோவில் வளாகம் முழுவதும் மாலை பரதநாட்டியம் ஆடி அவருக்கு மரியாதை செலுத்தி, இதனைத் தொடர்ந்து 5 நபர்களுக்கு பல்வேறு துறைகளை சார்ந்தவர்களுக்கு ராஜராஜ சோழன் விருது வழங்கப்பட இருக்கிறது. இதனைத் தொடர்ந்து நிறைவு விழாவில் பல்வேறு முக்கிய பிரமுகர்களும் உரையாற்ற இருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி காதர் ஹுசைன்.